குஜராத் மாநிலத்தின் பரூச் நகரில் பயனாளிகளுக்கு அரசின் நிதியுதவி கிடைக்க வகை செய்யும் மாநில அரசின் நான்கு முக்கிய திட்டங்கள் 100% நிறைவடைந்ததை கொண்டாடும் விதமாக முன்னேற்ற பெருவிழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக உரையாற்றினார். பின்னர் பயனாளர்களிடம் கலந்துரையாடினார். அப்போது பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஒருவரிடம் பேசிய போது, உங்கள் மகள்களை படிக்க வைக்கிறீர்களா, என்ன படிக்கிறார்கள் என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த மாற்றுத்திறனாளி தனது மூன்று மகள்களில் ஒருவர் மருத்துவராவதற்கு விரும்புவதாக கூறினார். இதையடுத்து அவரது மகளிடம் பேசிய பிரதமர், மருத்துவ தொழிலை தேர்ந்து எடுத்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டார். अभिनंदन करता हूं। तो पहले तो आपने वैक्सीनेशन लगवा दिया, रमजान भी बहुत बढ़िया से मनाया, ईद भी बढ़िया से मनाई, और सरकार की तरफ से जो मदद आपको मिल रही है उसका आप सदुपयोग कर रहे हैं। हाँ जी, हाँ जी। आप अपने शारीरिक जो पीड़ा है उसको शक्ति में बदल रहे हो, और बेटियों को डॉक्टर बनाना और बेटी के मन में विचार आना कि पिताजी की इस पीड़ा ने मुझे डॉक्टर बनने की प्रेरणा दी। இதற்கு பதிலளித்த அந்த சிறுமி, என் தந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அவர் படும் அவஸ்தைகளை பார்த்து நான் மருத்துவராக ஆசைப்பட்டேன் என்றார். அத்துடன் தன் தந்தையின் தோளில் சாய்ந்தபடி கண்ணீர் விட்டு அழுதார். சிறுமியின் பதிலை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டார் பிரதமர் மோடி. பின்னர் அந்த சிறுமியின் மன உறுதியை பாராட்டிய மோடி, இந்த கருணை தான் உங்களின் வலிமை என்றார். அதன்பின் சிறுமியின் தந்தையிடம் பேசிய பிரதமர், உங்கள் மகள்களின் கனவை நனவாக்க உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் என்னிடம் சொல்லுங்கள், செய்கிறேன் என்று நம்பிக்கை அளித்தார். சிறுமியின் பதிலை கேட்டு உணர்ச்சி வசப்பட்ட பிரதமர் மோடியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.